In the video, we will kite fight. Guys, we will win. Hello friends. So in the video, we are going to do a kite fight. Guys, thumbnail la paathutha vandu vandirpinga. Sunday guys, Sunday ready a varan. Satte gichittu poporen. Amma. Lokesh Kanagaraj mari. So actually vandu 100 Lokesh vandalum adippa guys. Innoru 100 Lokesh vandalum satte gichittu Sunday ku boss. So guys, ipo vandu enna na kite fight. So already na andha pona video la sollirundhen. Andha video ku vandu oru sila comments enna na என்ன bro, Bombay கத்தடில வந்து வால் ஒட்டி ஓடுறீங்க அப்படினு சொல்லி. அது பேரு ஃபர்ஸ்ட் பாம்பே கத்தடி. பாத்தீங்களா? இதனால தான் நான் வந்து இதுல கூட நான் பாம்பே கத்தடினு வைக்கல, பானா கத்தடினு வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டேன். பானா கத்தடி தான சொல்றாங்க, பாம்பே கத்தடினா. பா நிறைய பேருக்கு தெரியாது பா, அது பாம்பே கத்தடினு சொல்லிட்டு. கால போக்குல அது பாம்பேவா மாறி. பாம்பே இல்ல பா, அது ஆக்சுவலா பாம்பே கத்தடி தான் பா. கால போக்குல பானா. நிறைய பேருக்கு தெரியாது அந்த பானான்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். சோ அதனால எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்கு தான் அப்படி வச்சாங்க டைட்டில். அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருந்தீங்க. ப்ரோ அது பாம்பா பாம்பே காத்தாடி ப்ரோ, அது முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை வேற. எதுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க? சரி, அது அது கூட விட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கமெண்ட் வந்துச்சுப்பா. கமெண்ட்ஸ் நான் பாக்கறது இல்ல கைஸ், அதனால தான் எனக்கு தெரியும். நீ சொல்லுப்பா, நான் அவங்க கிட்ட பேசுறேன். இன்னொரு கமெண்ட் வந்து உனக்கே விட தெரியல, நீ அவனுக்கு சொல்லி தர போறியா? நாங்க வீடியோலயே அதெல்லாம் சொல்லி விடுறோம், எங்களுக்கு விட தெரியாது. சும்மா ஒரு பண்ணுக்கு தான் விடுறோம். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது காத்தாடியிலன்னு சொல்லி தான் விடுவோம். ரெண்டாவது, காத்தாடி எங்கே கிடையுது எங்கே கிடையுதுன்னு கேட்குறீங்க. வீடியோ பார்க்குறீங்களா இல்லைன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அதையும் வீடியோட ஆரம்பத்தில் இது எங்களுக்கு அன்பளிப்பாக வந்த காத்தாடி, ஒரு வருஷம் பழைய காத்தாடின்னு வேற சொல்லியிருப்பேன். ஸோ அதுதாங்க, அந்த ஒரு வருஷம் பழைய காத்தாடின்றதுனால தான் வாழை ஊட்டி விட்டது. நீங்கள் பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் எங்களுக்கு தான் இங்கே தெரியாது எவ்வளோ வேலைன்னு இருக்குதுன்ட்டு. பட் அது மேலே போய் இப்படி ஆடிச்சு. ஸோ இது சேர்க்க இருக்கக்கூடாதுன்றது தான் வாழை ஊட்டி எழுப்பினது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சு நம்ம ரொம்ப பேச வரும்ல. இப்போ வந்து கைட் ஃபைட்டுக்கு வந்து போயிடலாம். ஒரு இன்னும் ஒரு ஒரு கண்டென்ட், மேபி ஒரு கண்டென்ட் ரெண்டு கண்டென்ட் வரும் காத்தாடி பேஸ் பண்ணி. அவ்வளோதான், அதோட காத்தாடி கண்டென்ட் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், சம்மர் சம்மர் முடியல முடியல. ஆனால் இப்போயே பாருங்க, எடுத்துக்கிச்சு மழை. நேற்று நேற்று சரியான மழை கைஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு மண்டே இன்னைக்கு வீடியோ போடலான்ற பிளான்ல இருந்தோம். பட் எல்லாமே சேர்ந்து எக்ஸாமு டூரு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த வாரமும் அடுத்த வாரம் மட்டும் வெட்னஸ்டேல ஒரு ஒரு வீடியோ எல்லாம் அடுத்த வாரம் கூட மேக்ஸிமம் முடிஞ்சாலும் ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு இந்த ரெண்டு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் தான் கைஸ் உங்களுக்கு ஃபுல்லாக. டூர் தானே போவேன். ஸோ வாங்க கைஸ், இப்போ போயிட்டு நம்ம வந்து கைட் ஃபைட்டில் இறங்குவோம். சண்டேல இறங்குவோம். சண்டேன்னு வந்துட்டு சட்ட கிழி வந்து சட்ட கிழியை தாங்க செய்யும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு காத்தாடி இருக்குது. அதில் கிஷோர் ஒன்று எடுத்துப்பான், நான் ஒன்று எடுத்துப்பேன். நல்லா பறக்கிற காத்தாடி எனக்கு தாங்க. சரி, நீ எதுனா ஒன்று வச்சுக்கோ. எப்படின்னா பறக்க வைக்கணும் கைஸ் காத்தாடியை. யார் ஃபஸ்ட்டு பறக்க வைக்கிறாங்களோ ஸ்டேபிளாக போய் நிற்கணும் மேலே. நின்றுட்டா அவங்க வந்து வின் வைக்கிறோம். பறக்குறோம், பறந்தே ஆகிறோம், பறந்தே ஆகிறோம், பறக்குறோம். ஓகேவா? அது வந்து அவங்கவுங்க திறமை. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டேன், வால் ஒட்டுறதுக்கு பேப்பர் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அந்த நூலும் கொடுத்துட்டேன், சூஸ்திரமும் போட்டு இருக்குது. எழுப்பணும் எழுப்பணும், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இது 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 ஒரு வேலையே கிடையாதுன்றது அந்த காத்தாடியோட நிலைமைங்கள்லாம் எனக்கு தான் தெரியும். ஆ, அப்போனா இது தவறு போங்க ஆட்டம். இது அதை இப்போ பறக்க வைக்கிறது தான் டெக்னிக். சரி வாங்க போ. எனக்கு சுஜித்தோட அருள் இருக்கு கைஸ், அவன் சொல்லி கொடுத்தான் எப்படி எப்படிலாம் விடணும்னு. அவனுக்கே ஒன்றும் தெரியாதுடா. அதுதான் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்களா அந்த பையன் பண்ண அவங்களத்தை. நான் சூஸ்திரம் போடாத காத்தாடி எடுத்துக்கிறேன், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவனுக்கு வந்து போன வீடியோவில் பறந்த காத்தாடியை நான் அவனுக்கு கொடுத்துருவேன். என்னப்பா இப்போ ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ வந்து காத்தாடி பறந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லிருவாரு? அதான் பறக்க விட்ட காத்தாடி ஆச்சேப்பா, பறக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ரீசன்லாம் சொல்லணும் இருப்பா. ஆமாம்ப்பா, அப்படிதான்ப்பா. இதெல்லாம் இதில் வந்து ஒரு ஓட்டம் வந்துருது கைஸ், நான் இப்போ சூஸ்திரம் போட்டு இதை ஒட்டி எழுப்ப போகிறேன். ஐயோ, நூலே கட்டாம போயிடுச்சு. அறிவுன்றதே இல்ல.
அண்ணா குட்டாளத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஸோ கைஸ், இப்போ ஒரு நேரம் உட்காந்து சூஸ்திரம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு நீ தான்ப்பா பார்க்கணும் அதெல்லாம் ஃபைட்டு பாய்ப்போ. என்கிட்டயே கேட்குற இருக்கு கைஸ், காத்து எந்த பக்கம்னு சொல்லிட்டு வாங்கணும். இப்போ காத்தாடி இருக்கும் எழுப்ப முடியல. போயிடு 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 போயிடு. எனக்கு கீஞ்சிருச்சு. போ போ போ, நீயும் போ 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 போ. நீ எங்கடா போற? எனக்கு கீஞ்சிருச்சு. நான் ஒட்டி எழுப்பினா நீ ஒட்டி எழுப்பிட்டுனா நீங்க ஏமாத்திரியா? டேய் அன்னைக்கு அந்த காத்தா பறந்துச்சு சூப்பரா. கைஸ், நம்ம காத்தாடி எழும்பிடுச்சு. ஏ குத்துது. நம்ம காத்தாடி வந்து எழும்பிடுச்சு. நான் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தான் கைஸ் இந்த கேம்ல வின்னு. காத்தாடி குத்துட்டு எப்படி இங்க பேர் ஸ்டேபிள் வச்சேன் காத்தாடி. தெரியும் இவர எனக்கு இந்த காத்தாடி குத்துட்டு அந்த காத்தாடி இது பண்ணும்போது. ஏய் நான் ஃப்ரெஷ்ஷா சூத்திரம் போட்டு எழுப்புறேன். நான் பைத்தியமே, உனக்கு சூத்திரம் போட தெரியுமா? ஃப்ரெஷ்ஷா இவர் எடுத்துப்பாரு. பழைய கீஞ்சது நீங்க போன விடையில பாத்துருப்பீங்க. பட் இந்த காத்தாடியில வந்து தலைவருக்கு அது எழும்புல ஏன்னு தெரியல. அவனுக்கு எழுப்ப தெரியல கைஸ். அவன் போய் சொல்றான் இருங்க, நம்ம தலைவர் வந்து வேற கலர் காத்தாடி எடுத்துக்கின்னு போட்டு ரெடி பண்ணி சூத்திரம் போட்டு எடுத்துன்னு வர்றாரு. அவர் எப்படி காத்தாடிய பறக்க ஒண்ணு சொல்லிட்டு. குத்துலாம் போட்டு சொல்லிவிடாதும் போயிட்டு போடுற குத்து போட்டு மூடிடுச்சு. ஸோ கைஸ், கிஷோருக்கு வந்து சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தாடி அவங்க கையில குத்துட்டு நம்ம இப்போ ஒரு வேற காத்தாடி எழுப்ப போறோம். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் காத்தாடி விட்டு பேசி. ஒரு ஜாலியா இருக்கு காத்தாடி வர்றது, ஜாலியா இருக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் காத்தாடி விட்டு. இங்க பாருங்க கைஸ், அதோ பறக்குது நம்ம காத்தாடி. ஒட்டி நம்ம எழுப்பின காத்தாடியா ஒரு ஜாலியா விட்டுனுக்குறாரு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மாதிரி பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு காத்தாடி விட்டோடனே அந்த வைப்பு வந்துச்சு எனக்கு, ஜாலியா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் காத்தாடி விட்டோன்னு வந்து ஒரு நாள் கூட பறந்ததே இல்லை. காத்தாடி இப்பதான் பறகுது. நீ பாத்துப்பா எனக்குலாம் மட்டை எங்க பறந்துதா? அது பறகுது என்னது? இது இப்பதான் பறக்க விட்டு வருவாங்க. எங்க சேனலை பத்தி எனக்கு தெரியாதா பா? இதுக்கு முன்னாடி எத்தனை காத்தாடி பறக்க விட்டுக்கிறான்? ஒரு காத்தாடி அந்த வால் ஓட்டின காத்தாடி எல்லாம் எவ்வளவு ஸ்டேபிளா நினைச்சு தெரியுமா கைஸ்? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் இது. கிஷோர் அச்சு சொருவி என்னன்னோ பண்ணிட்டு இருக்கான். லைட்டிங் வேற சுத்தமா போயிடுச்சு.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காத்தாடி எப்படினா எழுப்பு ட்ரை பண்ணுறோம், முடியலனா அந்த காத்தாடியும் முடிச்சிடறோம். இந்த கேமோட வின்னர் நான் தான் கைஸ். தோல்விகள் சகஜந்தான் கைஸ். ஸோ கைஸ் நான் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் இருட்டி போச்சு. இதுக்கு மேலே நான் காத்தாடி விட்டதுனால நல்லா இருக்காது, உங்களுக்கு காட்டவும் முடியாது. இன்னொரு காத்தாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட்டு இது வந்து ஏறலை. பட் இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு வெறித்தனமான கைட் ஃபைட்டு நாங்களே செஞ்சு போடுற மாதிரி ஒரு கைட் ஃபைட் வந்து இறக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்தாடி வந்து தெரியுதான் தெரில, ரொம்ப எரிப்புழுக்க மாதிரி பறந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல. தெரியுதா? குத்து போடுவாப்பா. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா, நீ எதுவும் போடத்தவில்லப்பா. அது பறந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எழுப்பின காத்தாடியே நம்ம ஒரு அசிங்கமா இல்லை உனக்கு. இதுல என்ன சார் இருக்கு வெக்கம்? ஒரு மனிதன்னா தோல்வி எல்லாம் ஒத்து இருந்தாங்க, ஆனா அது தோல்வியே கிடையாது. ஏமாத்து வேலை கேஸ், நீங்க அவராலே எழுப்ப முடியல, பாத்துக்கோங்க. அப்ப அந்த காத்தாடி எவ்வளவு டேமேஜா இருக்கும். நான் எழுப்பும் போது எழுப்பிந்தா அது பறந்துருக்கும். சரி சரி போ, நீ தான் வின்னரு, போ போ. காத்தாடி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல உள்ளங்க. இப்ப பாருங்க எப்படி எப்படி கையில சுத்திட்டு நம்ம காஃபி குடிக்கலாம். ஐயோ டேஞ்சர், இந்த மாதிரி தவறான செயலெலாம் நீங்கள் பண்ணாதீங்க, அதனால தான் நாங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். ஸோ கைஸ், அதாவது கைட்டை விட்டுருப்பான்னத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த கைட் ஃபைட் பண்ணலாம் தான் இங்கே வந்தோம், பட் இங்கே கண்டென்ட்டே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. காரணம் வந்து இந்த காத்தாடிங்க, நான் தான் சொன்னேன்ல இது வந்து பழைய காத்தாடிங்க கைஸ். லைட்டாக ஒரு குத்து போட்டால் கூட கிழிஞ்சிருது சருன்னு சொல்லிட்டு. அது என்னமோ, இது அதிசயமா ஒண்ணு பறகுது. அதிசயமான இல்ல, அதுவும் பறந்து நின்றதுதான். இப்ப எழும்புச்சு கைஸ். ஆக்சுவலா நான் அது சரியா கவனிக்காததுனால மேல வந்து லைட்டா இப்படி சுருங்கிச்சு. இன்னொரு ஒட்டு போட்டு எழுப்பலாம். நான் இப்ப நினைச்சாத அந்த வீடியோல கண்டிப்பா எழுப்புறேன். அடுத்த வீடியோல இந்த காத்தாடி எல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். நம்மளோட கண்டென்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு பேருமே ஒரு காத்தாடி செஞ்சு எழுப்பணும், அதுதான் வந்து மேட்ரு. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இது பண்ணலாம். அதுக்கு நான் கேமராமேன் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணிடுறோம். அதுக்கு நம்ம லியோ இருப்பாரு, நம்ம லியோ இருப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம சுஜித் இருப்பாரு. இவரெல்லாம் வச்சு நம்ம வந்து கேமராமேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம நம்மளோட வேலையை நம்ம பாட்டு பார்த்துட்டுலாம். கேமரா ஒர்க் அவனுங்க பார்த்து பாடுங்க. இந்த வீடியோ நாங்கள் ரெண்டே பேர் வந்ததுனால தான் எங்களால் கரெக்டாக முடியல, எல்லாத்தையும் நாங்களே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பயங்கரமாக பண்ணலாம். இப்போ வந்து மேலே காத்தாடி பறந்துட்டு இருக்கு சூப்பராக, அதை நாங்கள் இறக்கி போட்டு இங்கே கிளம்பிடுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா. உங்களுக்கு பாய்.